ஓம் சாமியே சரணமையப்பா ஓம் பூதநாதாய வித்மகி பவன் அந்தநாய திமிகி தன்னோ சாஸ்திரோதயாத் மீனாட்சி டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று நல்ல நாள் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்நிகழ்ச்சியில் இன்றைய கோச்சார் அடிப்படையில் ராசி பலன்களையும் நட்சத்திர சந்திராசிரம பலன்களையும் அதற்கான பரிகாரங்களையும் விரிவாக பார்ப்போம் இன்று பதினான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபது ஞாயிற்றுக்கிழமை தமிழ் சார் வருடம் வைகாசி மாதம் முப்பத்தி இரண்டாம் நாள் இன்றைய சூரிய உதயம் காலை ஐந்து ஐம்பத்தி மூன்று லக்னம் ரிஷபம் இருப்பு நாழிகை ஜீரோ வினாழிகை ஒன்பது இன்றைய யோகம் அமிர்த யோகம் இன்றைய சூலம் மேற்கு இன்றைய சந்திராசம் மக நட்சத்திரம் பின்பு பூச நட்சத்திரம் இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி இன்றைய திதி நவமி இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு வரை யமகண்டம் பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை கர்ணம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு வரை ஆற்காடு வாக்கிய பஞ்சாங்கப்படி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது வரை மாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் பகல் ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது வரை இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் சூரியன் சுக்ரன் மிதனத்தில் ராகு புதன் தனுசில் கேது பகவான் சனி பகவான் மகரத்தில் குரு பகவான் கும்பத்தில் செவ்வாய் பகவான் மீனத்தில் சந்திர பகவான் மேஷராசி அன்பர்களே இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது மேஷராசிக்கு குரு அதிசார பயிற்சியில் உங்களுக்கு லாபமாக இல்லைனாலும் உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல கிரேஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் கொடுக்கக்கூடிய சந்திர பகவான் என்ன பண்ணுறார் பன்னெண்டாம் இடத்துல பயணமாகிறார் உங்கள் ராசியாதிபதி பதினோராம் இடத்துல பயணமாகிறார் பதினோராம் இடத்துல ராசியாதிபதியும் பன்னிரெண்டாம் இடத்துல வந்து சந்திர பகவானும் பயணமாவது கண்டிப்பாக மறைமுக யோகத்தை தந்து நீண்ட நாட்களாக வராத தொகை வரக்கூடிய நாளாகவும் நீண்ட நாட்களாக எந்த வேலைவாய்ப்புக்காக நீங்கள் முயற்சி செய்தீர்களோ அந்த வேலைவாய்ப்பு பற்றி நல்ல செய்தி வரும் நாளாகவும் அதுமாரி நீண்ட நாட்களாக விலக்கி சென்றிருந்த நண்பர்கள் வந்து வந்து சேர்க்கக்கூடிய நாளாகவும் அதுமாரி குடும்ப உறவில் இருந்த சிக்கல்கள்லாம் தீரக்கூடிய நாளாகவும் அதுமாரி சின்ன சின்னதாக வாக்குவாதங்களால் பிரிந்து போன உறவுகள் தீரக்கூடிய நாளாகவும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகளால் சந்தோஷம் மேலே கூடிய நாளாகவும் இருக்கிறது அதே சமயத்தில் தாயாரோட உடல்நிலை ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுமாரி நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருவதற்கும் நீர் சம்பந்தப்பட்ட தொல்லைகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது அதுமாரி ரத்த சோகை ரத்த அழுத்தம் நீர் சத்து குறைபாடு இதனால் வந்து நீங்கள் மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய சூழல் கூட வந்து வந்துடும் ரொம்ப எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்க குரு உங்களுக்கு அதிகாரத்தில் இருக்கிறதால ரொம்ப வந்து நீங்கள் வந்து பணப்புழக்கம் இருக்குல்ல லிக்விட் கேஷ் கையாளக்கூடிய பணம் அதில் வந்து கண்டிப்பாக தட்டுப்பாடு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணுன்னா இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இறை வழிபாட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அம்பாலை வழிபடுங்க இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை திருவல்லிக்கேணியில் அருள்பாலிக்கக்கூடிய பார்த்தசாரதி பெருமாளையும் அம்பாலையும் வணங்கும் போது இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய யோகம் வரும் நாளாக உங்களுக்கு அமையும் ரிஷபராசிக்காரர்களே இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது ரிஷபராசிக்கு பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் சந்திர பகவானும் பத்தாம் இடத்துல செவ்வாய் பகவானும் ஒன்பதாம் இடத்துல பணப்புழக்கத்தை அதிகரிக்கக்கூடிய இடத்துல குரு பகவான் இருக்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு லாபம் வரும் நல்ல பணப்புழக்கம் இருக்கும் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் வந்து அஸ்தமுத்து சனியாக தான் பயணமாற்றிருக்கிறார் அப்படின்றத மறந்துடாதீங்க அதனால் குரு கொடுக்கக்கூடிய அனைத்து யோகத்தையும் சனீஸ்வர பகவான் கெடுப்பார் நீங்கள் ஒரு வேலைக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆயிரரூவா சம்பளம் வரணும் ஆனால் இந்த நேரத்தில் வந்து ஆயர்ரூவா சம்பளம் முழுமையாக வராது அது ஒரு எழுநூறுவா எண்ணூறு தான் வரும் அது கூட இன்னைக்கு இல்லை நாளைக்கு வாங்கம்பாங்க நாளைக்கு வந்து செலவு உங்களுக்கு அதிகமாகிடும் அப்போ கடன் வாங்கக்கூடிய சூழல் வரும் கடனுக்கு வட்டி கட்டுற மாதிரி சூழல் வரும் அப்போ வருமானம் என்பது பாதியாக குறைஞ்சு போயிடும் எந்தெந்த விரயத்தில் விரயமாகும் அப்படின்ற மாதிரி ஆகிடும் அதுக்கு அந்த எல்லா வேலையும் சனிஸ்வரர் பகவான் ரொம்ப ஜரூராக பார்ப்பார் அதனால் வந்து சனிஸ்வர் பகவான் வந்து வழிபடணும் இந்த நேரத்தில் வந்து எதுலேயுமே எச்சரிக்கையாக இருக்கணும் ரொம்ப வந்து நிதானமாக நடந்து கொள்ளணும் அதே சமயத்தில் வந்து பார்த்தோன்னா குரு கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறதாலையும் சந்திரபகவான் லாபகரமான இன்று கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறதால இன்றைய நாள் ஒரு லாபகரமான நாளாகத்தான் இருக்கிறது அதே சமயத்தில் செவ்வாய் எனப்பட்டவர் பல்வேறு லாபத்தை தர காத்திருக்கிறார் தொழில் ரீதியாக அப்போ தொழில் ரீதியாக ஒரு முன்னேற்றம் தொழில் ரீதியாக பதவி உயர்வு தொழில் ரீதியாக மேலதிகாரிகளோட பாராட்டு அத்தனை இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரோ அப்படின்ற மாதிரி தான் ஆகிடும் மனசஞ்சலம் வந்துடும் ஜாக்கிரதை அதனால் வந்து இந்த நேரத்தில் நீங்கள் எந்த இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்க இந்த நேரத்தில் என்ன பண்ணுங்கள் அருகில் உள்ள சிவாலயத்துக்கு போங்க அந்த சிவாலயத்துக்கு போக முடியாதவர்கள் வீட்லேயே திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வர் பட மற்றவர்கள் திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரரையும் அருணாச்சலேஸ்வரையும் உண்ணாமலி அம்மனை நினைச்சிட்டு அருணாச்சலேஸ்வரர் அருளால் அனைத்து சுகம் காணும் நாளாகவும் விரைய செலவு தவிர்க்கும் நாளாகவும் உங்களுக்கு அமையும் மிதுன ராசிக்காரர்களே இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது மிதுன ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திர பகவானும் ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் பகவானும் அதேமாரி எட்டாம் இடத்துல குரு அதிசாரத்தில் அஸ்தமத்து குருவாக அமர்ந்துருக்கிறதால பல்வேறு துன்பங்கள் வந்திருக்கு அதுவும் வக்ரமாக இருக்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா பிச்சை எடுக்க முடியாத ஒரு சூழல் அந்த அளவுக்கு இருக்குது அதனால் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்கள் அதே சமயத்தில் வருங்காலத்தில் சிறப்பாக இருக்கும் இன்றைய நாளில் லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் பயணம் வருதுனால் சின்ன சின்னதாக லாபம் வரும் வருமானம் பெருகும் போக்குவரத்தில் இருந்த இடையூறுலாம் சரியாயிடும் புதிதாக வாகனம் வாங்குவதற்கு பெறுவதற்கு புதிதாக இடம் மண்மனை சம்பந்தப்பட்ட நெருக்கடியில் இருந்து விடுதலை அடைவதற்கு அதே சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதில் ஒரு நல்ல ஒரு செய்தி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு நல்ல செய்தி காதுக்கு வரும் நல்ல ஒரு நாளாக இருக்கிறது இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்க இந்த நல்ல நாளில் நீங்கள் என்ன பண்ண கடலூர் பாடலீஸ்வரர் கோயிலில் அருள் பாலிக்கக்கூடிய நவ கன்னிகளை நீங்கள் மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கணும் சப்த கன்னிகளை நீங்கள் மனசில் நினச்சிக்கணும் இந்த சப்த கண்ணிகள் அருளால் அனைத்து சுகம் காணும் நாளாக உங்களுக்கு அமையும் கடகராசிக்காரர்களே இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது கடகராசிக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் பயணமாகிறார் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் லாபஸ்தானத்தில் பயணமாகலை அதனால் சின்ன சின்னதாக இடையூறு மண்மனை சம்மந்தப்பட்ட பிரச்சனை அதெல்லாம் வரதான் செய்யும் அதே மாதிரி வந்து குரு பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் பயணமாகிறார் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு லாபம் வருவதற்கும் வீடு மண்மனை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எழுது எழுது இல்லையா அதெல்லாம் தடையாகிறதுக்கும் அதேமாதிரி வந்து உங்களுக்கு யாரெல்லாம் கெட்ட பேர் ஏற்படுத்திவிடுவாங்களோ அவங்களே திருந்தி வந்து மன்னிப்பு கேட்பதற்கும் வாய்ப்பு இருக்குது அதுமாரி போக்குவரத்து இருந்த இடையூறு சரி செய்யப்படும் வாகன போக்குவரத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கப்படும் அனைத்து விதத்திலும் ஒரு யோகமான நாளாக இருக்கிறது அதே சமயத்தில் வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு சங்கடங்கள் வரும் நாளாக இருக்கிறது ஏன்னா ஆறாம் எடுத்து சனி அதுக்கு அடுத்து கண்ட சனி இதெல்லாம் வரதால வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக இடையூறு இருக்க தான் செய்யும் எத்தனை இடையூறு இருந்தாலும் உங்களுக்கு பணப்புழக்கமானது இருக்கும் ஏன்னா ஒரு இடத்துல கடன் கேட்டால் கூட இப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு கடனால் லாபம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் கடன் வாங்கி எப்படி லாபமா இருக்கும் அப்படின்னு கேட்டால் இப்போ கடன் கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து அதுக்கான அவமானமும் கிடைக்கும் அதுக்கான வாய்ப்பு தான் இப்போ கொஞ்சம் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளும் கடன் கிடைக்குது வாங்கினீங்கன்னா அதுக்கப்புறம் அடைக்க முடியாத ரொம்ப நடந்து கொள்ளும்போது கண்டிப்பாக மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கும் பணம் கேட்டிங்கன்னா அவங்களுக்காக காத்திருந்து கண்டிப்பாக அந்த பெற்றுக்கொள்ளும் போது கண்டிப்பாக உங்களுக்கு லாபமாக இருக்கும் அதை விட்டுட்டு அவசரப்பட்டு வேற இடத்துல ஒரு அவமானத்தை எதிர்காலத்தில் சந்திக்கக்கூடிய சூழல் கூட வந்துடும் ரொம்ப எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளும்போது இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் இந்த நல்ல நாளில் என்ன பண்ண திருச்சியில் அருள் அளிக்கூடிய தாயுமானவர மனசுல நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது தாயுமானவர் அருளால் அனைத்து சுகம் காணும் நாளாக உங்களுக்கு அமையும் சிம்ம ராசிக்காரர்களே இன்று ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது சிம்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவான் பயணமாகலை அதே சமயத்தில் செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் பயணமாகிறார் அதே மாதிரி சந்திர பகவான் இன்று லாபஸ்தானத்தில் பயணமாகலை சந்திர பகவான் சிம்ம ராசிக்கு எட்டாம் இடத்துல பயணமாகிறதால வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு துன்பங்கள் ஒரு நாளாக இருக்கிறது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதுவும் மக நட்சத்திரத்துக்கு சந்திராசமம் இருக்கிறதால மக நட்சத்திரக்காரர்கள் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதேமாதிரி பூரண நட்சத்திரக்காரர்கள் இவங்கெல்லாம் வந்து இந்த சந்திராசமம் வரக்கூடிய நாளில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எச்சரிக்கையாக நடந்து கொள்ளணும் அன்றாட பணிகளை செய்யணும் பண்ணணும் அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடக்கூடாது பொதுவாகவே ஒரு சிலர் வந்து யாரோட விஷயத்துலையும் மூக்க நுழைச்சிக்கிட்டே இருப்பாங்க அடுத்தவங்களுக்காக இவங்க பறிஞ்சு பேச போவாங்க அவங்களாம் சந்திராசம நாளில் பறிஞ்சு பேச போனாங்கன்னா மிகப்பெரிய அவமானத்தை சந்திக்கிற மாதிரி ஒரு சூழல் வந்துடும் அதனால் அந்த உறவே கெட்டு போகக்கூடிய சூழல் கூட வந்துடும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்காரர்கள் சந்திராஷ்டம நாளே ரொம்ப கவனமாக இருக்கணும் சிம்ம ராசி சந்திராசிரமத்தில் மாட்டும் போது கண்டிப்பாக மிகப்பெரிய பாதிப்படையும் அதே மாதிரி இப்பயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குருவும் உங்களுக்கு சாதகமாக இல்லை அதிசாரத்தில் இருக்கிறார் அதனால் வந்து இன்றைய நாள் வந்து அவ்வளோ ஒரு சுகமான நாளாக இல்லை சுகமான நாளாகவே இல்லைனாலும் செவ்வாய் பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறதால கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்க மாட்டார் பயப்பட வேண்டாம் அதை புரிந்து கொண்டு நீங்கள் வந்து கரெக்டாக நடந்து கொள்ளும்போது கண்டிப்பாக நாள் ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும் வாழ்க்கை துணையால் சந்தோஷம் ஏற்படக்கூடிய நாளாகும் அதுமாரி வந்து பார்ட்னரால் சந்தோஷம் ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்கிறது இந்த நாளை பயன்படுத்தி இந்த நல்ல நாளில் வாழ்க்கை துணை அதே மாதிரி தொழில்முறை பார்ட்னர் நண்பர்களுக்கு அதிபதி சரவேஸ்வரர் இந்த சரவேஸ்வரர் வந்து மேல் பட்டாம்பாக்கத்தில் அருவாள் கூடிய சரபேஸ்வரர் நினை நாளை தொடங்கும்போது சரபேஸ்வரர் அருளால் அனைத்து சுகம் காணும் நாளாகவும் உறவுகள் வலுப்படும் நாளாகவும் உங்களுக்கு அமையும் ராசிக்காரர்களே இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது கண்ணீர் ஆசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவானும் ஆறாம் இடத்துல செவ்வாய் பகவானும் ஐந்தாம் இடத்துல குரு பகவானும் பயணமாகிறார் இந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு லாபம் இருக்கும் மனைவியால் கணவனுக்கு சந்தோஷம் கணவனால் மனைவிக்கு சந்தோஷம் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் கூட வந்துடும் ஒரு சிலருக்கு அத்தியாவசிய பொருட்கள் இல்லாத சூழல் கூட வந்துடும் அதனால் கஷ்ட நஷ்டம் எல்லாம் கலந்து தான் வரும் ஆனால் கலந்து தான் வந்தாலும் தொழில் ரீதியாக நல்ல ஒரு லாபம் வரக்கூடிய நாளாகும் வியாபாரம் பெருகக்கூடிய நாளாகும் பம்பு வழக்கு காரிய சித்தி இதெல்லாம் ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்கிறது சின்ன சின்னதாக வம்பு வழக்கு இருந்தாலும் இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கிறது அதே சமயத்தில் ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுல கொஞ்சம் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்க அதுமாரி வியாபார விஷயமாக வெளியூர் பயணம் மேற்கொள்ளும்போது ரொம்ப கவனமாக போங்க வாகனத்தை எடுக்கும்போது சரியாக எல்லாமே கரெக்டாக எரிபொருளாக கரெக்டாக இருக்கா வாகனம் சரியாக இயக்க முடியுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வாகனத்தை எடுங்க அதனால் வந்து லாபகரமான ஒரு சூழல் வரும் இந்த நேரத்தை இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த நல்ல நாளில் நீங்கள் என்ன பண்ணுன்னா திருப்புலானில் ஆள்பாடக்கூடிய பெருமாளை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளையை தொடங்கும்போது பெருமாள் அனைத்து சுகம் காணும் நாளாக உங்களுக்கு அமையும் துலாம் ராசிக்காரர்களே இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது துலா ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவானும் ஐந்தாம் இடத்துல லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் இருக்கிற இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மறைமுக எதிரிகள் விலகுவார்கள் மறைமுக லாபம் கிடைப்பதற்கும் நீண்ட நாட்களாக வராத தொகை வருவதற்கும் நீண்ட நாட்களாக வாங்க முடியாமல் தவித்து கொண்டிருந்த கடன் வாங்குவதற்கும் அந்த கடன் மூலியமாக வீடு மண்மனையை திருத்தி கொள்வதற்கும் அதேமாரி நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்ப்பதற்கும் அதேமாரி விவசாய கருவிகள் வாங்குவதற்கும் வாய்ப்பு இருக்குது யாரெல்லாம் வந்து கடை வாங்கி ஒரு டிராக்டர் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா இப்போ வாங்க முடியும் அதுமாதிரி கடன் வாங்கி ஒரு தொழில் தொடங்கின ஆரம்பிச்ச ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா இப்போ தொழில் தொடங்குகிறதுனா கடன் கிடைக்கும் அது மாதிரி வந்து கடனால் லாபம் அடையக்கூடிய ஒரு சூழலான ஒரு நாளாக இருக்கிறதால இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளணும் அதே சமயத்தில் வந்து பார்த்தோன்னா இந்த கடன் வாங்கும்போது நிதானமாக நீங்கள் வாங்கணும் அது மாதிரி அந்த கடன் பத்திரத்தெல்லாம் தெளிவாக படித்து பார்த்து கையொப்பமிட்டும் வாங்கினோம் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா குடும்ப உறுப்பினர்கள் உறவினர்கள் இவங்கள்கிட்டலாம் வந்து அந்த ஒப்புதல் கேட்பாங்க இல்லையா அதுலலாம் வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இப்போ கணவன் கடன் வாங்கினாலும் மனைவி கிட்ட ஒப்புதல் கேட்பாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் மனைவி அனுசரித்து பேசி அந்த மாதிரி ஒரு ஒப்புதல் கொடுத்தா அது அதுக்கு உங்களுக்கு கடைசி காலத்தில் பிரச்சனை பண்ணாமல் இருக்கும் இல்லாட்டினா அவங்க கண்டிப்பாக பிரச்சனை பண்ணும் அதை மனசில் வச்சுக்கிட்டு இன்றைய நாளே செயல்படும் போது இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்கும் இந்த நல்ல நாளில் நீங்கள் என்ன பண்ணால் நாகப்பட்டினத்தில் அருள்பாலிக்கக்கூடிய நாகநாத சுவாமி மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது நாகநாத சுவாமி அருளால் அனைத்து சுகம் காணும் நாளாக உங்களுக்கு அமையும் விருச்சக ராசிக்காரர்களே இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது விருச்சக ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராசியாதிபதி பயணமாகிறார் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் வந்து அவ்வளோ ஒரு லாபஸ்தானத்தில் பயணமாகலை அதனால் வந்து சின்ன சின்னதாக இடையூறு இருக்க தான் செய்யும் அதே சமயத்தில் குரு உங்களுக்கு அதிசாரத்தில் இருக்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இடையூறு இருக்கும் ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடத்துல சந்திர பகவான் பயணம் ஆவது வந்து பார்த்தீங்கன்னா மறைமுக எதிர்ப்புகளை தந்தாலும் மிகப்பெரிய லாபத்தை தரும் அதனால் பயப்பட வேண்டாம் வருங்காலத்திற்கான கண்டிப்பாக குரு அதிசாரம் முடிந்த பிறகு கிடைக்கக்கூடிய லாபத்துக்கு இப்போயே ஒரு முன்னோட்டம் பார்க்கலாம் அதே மாதிரி இது வரைக்கும் இருந்த வீட்டில் அவங்கள மதிக்காதலாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வரும் அதே மாதிரி குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்க முடியும் வருமானம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருக ஆரம்பிக்கும் இன்றைய நாளில் வந்து வருமானம் வரக்கூடிய தொகை கண்டிப்பாக வரும் அதனால வந்து விரை செலவு ஏற்படக்கூடிய சூழல் இருக்கு தொற்று நோய் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் எச்சரிக்கையோடு நடந்து கொடுங்க அதே மாதிரி வந்து மண்மனை சம்மந்தப்பட்ட பிரச்சனையால் வந்து விரைய செலவு ஏற்படுதற்கு வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளும்போது இந்த நாள் ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் இந்த நல்ல நாளில் நீங்கள் என்ன பண்ணுன்னா ஆரியங்காவில் அர்பாளிக்குடிய ஐயப்பன மனசில் நாளை தொடங்கும்போது ஐயப்பா நரலால் அனைத்து சுகம் காணும் நாளாக உங்களுக்கு அமையும் தனுசு ராசிக்காரர்களே இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது தனுசு ராசிக்கு மூன்றாம் இடத்துல வந்து செவ்வாய் பகவானும் நான்காம் இடத்துல சந்திர பகவானும் பயணமாகிறாங்க இரண்டாம் இடத்துல தனக்காரகனாக குரு பகவான் பயணமாகிறார் இந்த தனக்காரகன் குரு பகவான் மிகப்பெரிய லாபத்தை தரக்கூடிய இடத்துல இருக்கிறதால வந்து பாத்தீங்கன்னா நிறைய லாபத்தை தருவார் பணப்புழக்கத்தை அதிகரிப்பார் ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் இடத்து அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல ஆகுறதால வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக வந்து தடையும் ஏற்படுத்த செய்வார் ஒரு விஷயத்தை வந்து முடிக்க முடியாமல் ஒரு சூழல் வந்துடும் ஒரு வேலை கிடைக்கல கிடைக்கலன்னு நீங்கிருப்பீங்க அதுவும் கிடைக்கும் அதுவும் தான் கிடைக்கும் அந்த கிடைக்கிற வேலையிலேயே நிறைய மன உளைச்சல் இருக்கும் போட்டி இருக்கும் அலைச்சல் இருக்கும் அப்போ வந்து ரொம்ப வெறுத்து போயிடும் இந்த தான் இப்போதான் கிடைச்சிருக்கு இவ்வளோ தூரம் வந்து அலைச்சல் விடுது அப்படின்னு மன உளைச்சலிடும் அது மாதிரி இருக்கும் அதே சமயத்தில் பணப்புழக்கம் இருக்கிறதால எல்லாத்தையும் சமாளித்து வந்துட முடியும் உறவுகள் மதிப்பார்கள் புதிதாக ஆடை ஆபரணம் வாங்குறதுக்கான வாய்ப்பு அமையும் ஆனாலும் சில ஏற்பட தான் செய்யும் கடன் வாங்கியாவது சொகுசாக இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறதால இந்த நேரத்தை பார்த்து நிதானமாக பயன்படுத்திக் நல்ல என்ன பண்ணுனா மதுரையில் அருள்பாலிக்கக்கூடிய சோலைமலை முருகன் சோலைமலை முருகன் வந்து பழமுதிர்ச்சோலை முருகன் அந்த பழமுதிர்ச்சோலை முருகனை மனசில் நினைச்சுட்டு நாளை தொடங்கும் போது நிதானமாக கடனும் நிலையான ஒரு வாழ்வும் அமையக்கூடிய சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையும் மகர ராசிக்காரர்களே இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது மகர ராசிக்கு ராசியிலேயே குரு பகவானும் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் பகவானும் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சந்திர பகவானும் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சுக்கர பகவானும் அமர்ந்து இருக்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு லாபம் வரும் இடம் மண்மனை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் புதிதாக வாகனம் வாங்குவது தொழில் துறையில் நல்ல ஒரு முன்னேற்றம் காண்பது புதிதாக வந்து மேலதிகாரிகளிடம் பாராட்டு பெறுவது தொழிலாளர்களுக்கு ஒரு பொற்காலமாக இருக்கும் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா தோல் சம்பந்தப்பட்ட தொழில் கெமிக்கல் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கும் சின்ன சின்னதாக விபத்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கும் ரொம்ப எச்சரிக்கையாக நடந்து கொள்ளணும் அதேமாதிரி நீண்ட நாட்களாக தொழில் நடைபெறாமல் இருந்த பஞ்சாலை தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக இப்போ ஒர்க்லோடு அதிகமாகி மன உளைச்சல் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி நீண்ட நாட்களாக நிலுவில் இருந்த தொகை வந்து ஒரு சிறு பகுதி இன்றைய நாளில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது எல்லா விதத்துலேயும் வந்து ஒரு சிறு தொகை வரக்கூடிய நாளாகவும் அதே சமயத்தில் நிறைய அலைச்சல் நிறைய உடல் உழைப்பு செலுத்தக்கூடிய நாளாகவும் இருக்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்கள் ரொம்ப ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க இந்த நல்ல நாளில் நீர் செத்து ஆகாரங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் நீர் சொத்துள்ள ஆகாரங்களை எடுத்துக்கொள்ளும்போது இன்றைய இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் இந்த நல்ல நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த நல்ல நாளில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தென்காசியில் அருள்வாளிக்கக்கூடிய விஸ்வநாதர் மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது விஸ்வநாதர் அருளால் அனைத்து தடைகள் விலகி யோகம் வரும் நாளாக உங்களுக்கு அமையும் கும்பராசிக்காரர்களே இன்று ஒரு யோகமான நாளாக இருக்கிறது கும்ப ராசிக்கு ராசியிலேயே செவ்வாய் பகவான் அமர்ந்திருப்பது ராசிக்கு இரண்டாம் இடத்துல தனக்காரனாக சந்திர பகவான் அமர்ந்து இது எல்லாம் சேர்ந்து ஒரு சிறப்பை தருது அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் சுக்கரன் சேர்க்கையானது அவ்வளோ ஒரு சிறப்பை தரல அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக இடையூறு அதுமாரி பங்கு வர்த்தனையில் இருக்காங்க இல்லையா பங்கு பரிவர்த்தனை அதுமாரி பொருளாதார நெருக்கடியில் உள்ளவர்கள் பொருளாதார வல்லுநர்கள் இவர்களுக்கெல்லாம் ஒரு சங்கடம் தரும் நாளாக இருக்கிறது கொஞ்சம் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள் அதுமாரி வியாபார விஷயமாக வெளிநாடு பயணம் மேற்கொள்ளலாம் வெளியூர் பயணம் மேற்கொள்ளலாம் கண்டிப்பாக தடையெல்லாம் விலகி லாபம் வந்துடும் அப்படின்னு நம்பாதீங்க இன்னும் முழுமையாக உங்களுக்கு நல்ல நேரம் வரல தனக்காரனாக சந்திர பகவான் இருந்தாலும் தனம் வர நேரத்தில் வந்து என்ன பண்ணுங்க அடுத்து முதலீடுக்காக ஆசைப்பட்டு வரக்கூடிய பணத்தை தனத்தை செலவு செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறதால விரை செலவு ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கை மனப்பான்மை நடந்து கொள்ளும்போது கண்டிப்பாக அந்த விரயமானது தவிர்க்கப்படும் உதாரணத்துக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலையில் இருக்கீங்க இன்னொரு வேலை கிடைக்கிறதுக்கும் அங்கே போனீங்கன்னா அந்த வேலையும் கிடைக்கும் அதே மாதிரி அந்த வேலையில் வந்து லாபமும் கிடைக்கும் அப்படின்ற ஒரு சூழல் இருக்குன்னா இன்னைக்கு அந்த பயணத்தை நீங்க மேற்கொள்ளக்கூடாது பரவாயில்ல வருமானம் வந்திருக்கு அப்ப வருங்காலத்தில் கண்டிப்பா அந்த பயணத்தை மேற்கொள்ளலாம் அப்படின்னு திட்டம் மட்டும்தான் போடுவோம் திட்டமிடுறதுக்கான நாளாக தான் இருக்க ஒழிய அதே சமயத்தில் திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய நாளாக இல்லை ஏன்னா செயல்படுத்தக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து உங்கள் ராசியிலே அமர்ந்து உங்களுக்கு துன்பத்தை தந்து கொண்டிருக்கிறார் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல லிக்யூடு கேஷ் பணப்புழக்கத்தை வழங்கக்கூடிய குரு பகவான் பாதகமாக இருக்கிறதால கண்டிப்பாக திட்டங்களை முறியடித்து விடுவார் ஆனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக செயல்படும் போது செலவு தவிர்க்கப்பட்டு இன்றைய நாள் ஒரு யோகமான நாளாகவே உங்களுக்கு அமையும் இந்த திட்டமிடுதை முழுமையாக செயல்படுத்தக்கூடியவர் முருகப்பெருமார் இன்றைய நாளில் நீங்கள் என்ன பண்ணால் சென்னை குன்றத்தூரில் அருள்பாடக்கூடிய முருக பிரமான மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது முருகன் அனைத்து சுகம் காணும் நாளாக உங்களுக்கு அமையும் மீன ராசிக்காரர்களே ஒரு அற்புதமான நாளாக இருக்குது மீன ராசிக்கு ராசியிலேயே சந்திர பகவானும் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவானும் ராசிக்கு பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் குரு பகவானும் பயணமாகிறதால பல்வேறு லாபம் வரக்கூடிய சூழல் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறது ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு தடைகளும் தான் செய்யும் ஏன்னால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விரையஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் பயணமாகிறார் அதே மாதிரி மூன்றாம் இடத்துல வந்து சுக்கர பகவானும் அவரோட சூரிய பகவானும் பயணமாகிறதால பல்வேறு துன்பங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது சின்ன சின்னதாக இடையூறு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயத்தில் தொழில் ரீதியாக வந்து வருமானம் பெறுவதற்கும் நீண்ட நாட்களாக வராத உறவுகள் வருவதற்கும் சகோதர வழி உறவுகள் வலுப்பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக வம்பு பழக்கு இதெல்லாம் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கை மனப்பான்பாடு நடந்து கொள்ளணும் பணப்புழக்கம் அதிகரிக்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சந்தோஷம் மேலோங்கும் அதே சமயத்தில் ஜூலை ஏழுக்கு பிறகு ஒரு தொய்வு தான் செய்யும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரவரியாவது ஒரு தொழிலுக்கான முதலீடுகளை நீங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுமாரி உறவுகளை அனுசரித்து போகும்போது கண்டிப்பாக மன சந்தோஷம் ஏற்படுவதற்கும் உறவுகளால் உதவிகள் கிடைப்பிருக்கும் கிடைப்பதற்கும் நண்பர்கள உதவி கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது இந்த நேரத்தை இந்த காலத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணனும் அப்படின்னா திருவன்காட்டில் அருள் பாலிக்கக்கூடிய புதன் பகவானை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது புதன் அருளால் அனைத்து சுகம் காணும் நாளாக உங்களுக்கு அமையும் இன்றைய சூழ மேற்கு மேற்கு நோக்கி பயணத்தை தொடங்குபவர்கள் அருகில் உள்ள போய் அங்கே இருக்கிற லிங்கோத்பவருக்கு ஆறு நெய்தீபம் போட்டு வணங்கிட்டு இன்றைய பயணத்தை மேற்கொள்ளும்போது பயணத்தால் வெற்றி ஏற்பட்டு காரிய சித்தி ஏற்படும் அருகில் உள்ள சிவாலயத்துக்கு போக முடியாதவர்கள் வீட்டிலேயே சிவபெருமான் படத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மூணு நெய்தீபம் போட்டு வணங்கிட்டு இன்றைய பயணத்தை மேற்கொள்ளும் போது பயணத்தால் வெற்றி ஏற்பட்டு இன்றைய பயணம் ஒரு வெற்றிகரமான பயணமாகவும் லாபகரமான பயணமாகவும் உங்களுக்கு அமையும் இன்றைய சந்திராசிரமம் மக நட்சத்திரம் பின்பு பூர நட்சத்திரத்துக்கு சந்திராசமம் இருக்கிறதால மக நட்சத்திரக்காரர்கள் அன்றாட பணிகளை செய்யுங்க அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிடாதீங்க அடுத்தவர்களுக்காக பரிந்து பேசாதீங்க இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணைக்காக பரிஞ்சு பேச போய் அவமானம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குது இப்போ மகநச்சத்திர கணவனாக இருந்தால் கணவனுக்கு ஒரு வம்பு வரும் அதுக்கு மனைவி வந்து பரிந்து பேசும்போது கண்டிப்பாக அதில் ஒரு வம்பு உருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் கணவன் மனைவி உறவு வந்து வலுவாக இருக்கும் அதே மாதிரி கணவனுக்காக மனைவியும் மனைவிக்காக கணவனும் சண்டைகிற ஒரு நாளாக தான் இருக்கிறது ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள் மகநச்சிர பெண்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பைப்படியில் கூட சண்டை வந்துடும் குழாய் சண்டைங்கிறதுல இந்த மாதிரி சந்தராசன் தான் வந்துடும் வந்துடும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதுமாதிரி மக நட்சத்திரம் வந்து ஆண்களாக இருந்தால் குடிப்பழக்கம் உள்ளவர்களாக இருந்தால் கண்டிப்பாக குடிப்பழக்கத்தால் வம்பு வழக்கு வழக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்டேஷனுக்கே போகக்கூடிய சூழல் கூட வந்துடும் சிறைக்கு செல்லக்கூடிய சூழல் கூட வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதுமாதிரி பூரண நட்சத்திரக்காரர்களுக்கும் இதே மாதிரி தான் பூர நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப நிதானமாக செயல்படணும் பூரண நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நண்பர்களோடு பயணம் பண்ணக்கூடாது வாகனத்தில் மகன நட்சத்திரக்காரர்களுக்கு உறவுகளோடு சண்டையும் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு வாகனத்தால் பம்பு வழக்கு வருவதற்கும் வாய்ப்பு ரொம்ப எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளணும் மகன நட்சத்திரக்காரர்கள் பூரண நட்சத்திரக்காரர்கள் இரண்டு பேருமே வீட்டுல துர்கே அம்மனுக்கு வந்து நெய் தீபம் போடணும் இல்லாட்டினா வந்து எலுமிச்சம்பழம் தீபம் போட்டு வணங்கிக் கொள்ளும்போது கண்டிப்பா சந்திராசிரமத்தால் வரக்கூடிய பாதிப்புல இருந்து விலகி இன்றைய நாள் சிறப்பான நாளாகும் பலமான நாளாகவும் உங்களுக்கு அமையும் இன்று ගේබ vomi ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய தேய்பிரி நவமி நாளில் இன்றோடு வந்து பார்த்திங்கன்னா வைகாசி மாதமும் நிறைவு பெறுது இந்த நாளில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் சாயங்காலம் நால் ரெட்டாறு ராகு காலத்தில் வந்து வீட்டிலையே வந்து துர்கே அம்மன் படம் இருந்தாலோ இல்லை வந்து அம்பாள் படம் இருந்தாலோ இல்லாட்டின்னு வச்சுக்கோங்களேன் காளிப்படம் காளிப்படம் மேக்ஸிமம் வீட்டில் வச்சுருக்க மாட்டாங்க இருந்தாலும் வந்து வீட்டில் வந்து கண்டிப்பாக வந்து எலுமிச்சம்பழம் வந்து ஒரு மூணு எலுமிச்சம்பழத்தை எடுத்து அதை ரெண்டாக வெட்டி ஆறாக வந்து விளக்கு செகுப்பு திரி போட்டு தீபம் விட்டு உங்களுடைய கோரிக்கைகளை அங்கே அந்த அந்த தீபத்துக்கு முன்னாடி சொல்லி வணங்கும் போது கண்டிப்பாக கடாட்சம் கிடைக்கப்பட்டு அனைவருக்கும் வாழ்க்கையில் மிகப்பெரிய வளம் ஏற்படக்கூடிய சிறப்பான நாளாக இருக்கிறது இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நாளை மீண்டும் இன்று நல்ல நாள் நிகழ்ச்சி நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் ஜோதிட ஜாம்புவான் டாக்டர் சாஸ்தா சுரேஷ் நன்றி வணக்கம்